ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூ கலெக்ஷன்ஸ் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்த அந்த ரெண்டு ப்ராடக்ட்டை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். நான் லாஸ்ட் வீடியோல வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் எப்படி அழகா டெக்கரேட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல நான் இந்த லோட்டஸ் தீபமும் அதே மாதிரி விநாயகர் ஸ்டாச்சுவும் வந்து காமிச்சிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு, அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்க ரிப்பீட்டடா கேட்ட அந்த ரெண்டு ப்ராடக்ட்ல ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த தாமரை பூ மாடல் இருக்கக்கூடிய தீபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இந்த தீபம் வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு. இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து சின்ன சைஸ்ல இருக்கு, ஒன்னு வந்து பெரிய சைஸ்ல இருக்கு. ஸோ இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 வரும். இதை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் நம்ம கழட்டினாலே போதும், எல்லாமே நம்ம தனித்தனியா ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அழகா தீபம் போடுறதுக்கும் இந்த லோட்டஸ் தீபம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் கேட்ட ஒரு ஸ்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் ஸ்டைல தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஐம்பொன் ஸ்டாச்சுஸ். இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 350 இருந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப குட்டி சைஸ்ல இருக்கக்கூடிய விநாயகர். இது வந்து வலம்புரி விநாயகர். பொதுவாகவே நம்மளுக்கு வந்து அந்த இடம்புரி விநாயகர் தான் அதிகமாக வந்து கிடைக்கும். பட் இந்த ஐம்பொன்ல மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வலம்புரி விநாயகர் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டார்டிங் சைஸ். அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ்னா இதுதான் வரும். ஸோ ஐம்பொன்னுங்களும் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குறது வந்து பிராஸ் விநாயகர் ஸ்டாச்சு தான் இது. இது வந்து ஒரு 2 இன்ச் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான விநாயகர் ஸ்டாச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இளம்புரியதான் வரும். இதோட ரேட் உங்களுக்கு வந்து 450 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட ஒரு விநாயகர் ஸ்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 இன்ச் ஹைட்ல நான் வச்சு காமிச்சிருந்தீங்களா, ஸோ அந்த ஸ்டாச்சு வந்து நிறைய பேர் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளோட ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியர்லி 5 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு அழகான விநாயகர் ஸ்டாச்சு தான். நல்ல ஷைனிங் குவாலிட்டியோட பியோர் பிராஸ் மெட்டீரியல் தான் இதுவும். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைஸ்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரெண்டு மாடல் வரும். இப்ப கீழே பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து இந்த உட்கார்ந்து இருக்க இடம் இருக்கு இல்லைங்க, இந்த இடம் வருது. இன்னொன்று வந்து ஸ்கொயர் டைப்ல வரும். நான் அதோட இமேஜ் வேணா சைட்ல வந்து ஆட் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு கலெக்ஷனுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதோட ரேட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1750 வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் நீங்க ஒருவேளை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் மூலமா இந்த ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கே சென்ட் பண்ணி விட்டுரும். சோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்த இந்த அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு அழகான கலெக்ஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.